தாலிபான் புரட்சியாளர்கள் ஆப்கானை கைப்பற்றியது. பாகம் இரண்டு. கென்யாவிலும் துஸ்மேனியாவிலும் புரட்சியாளர்கள் அல்கொய்தா இயக்கம் அமெரிக்காவின் தூதரகத்தை தாக்கி 224 பேர் கொன்றுவிட்டனர். அதுதான் அமெரிக்காவுக்கு கொடுத்த முதல் அடி. அதன் பிறகு மக்கள் எல்லோருக்கும் தெரியும், உலகமே அறியும், 2001 11 நவம்பர் மாதம் ட்வின் டவர் அதை தற்கொலைப்படை தாக்குதலால் 2 விமானங்களின் மூலம் அதனை தாக்கி இடித்து தள்ளினார்கள். இதனால் கோபமடைந்த அமெரிக்கா அல்கொய்தா இயக்கத்தை தலைவரை பின் லடனை சுட்டு தள்ள வேண்டும், அவனை கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்த தாலிபான்களை முதலில் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று தாலிபான் உடன் போர் அறிவித்தது. ஆப்கானிஸ்தானுக்கு போர் அறிவித்தவுடன் 2001 முதல் அமெரிக்க இராணுவம் ஆப்கானை கைப்பற்றி அங்கு அமெரிக்க இராணுவத்தின் ஆட்சி நடந்தது. அங்கு முழுவதும் தேடியும் பின் லடன் பிடிபடவில்லை. பின் லடன் கிடைத்தால் 25 மில்லியன் டாலர் கொடுப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. 2007 வரையும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அதனுடைய அமௌண்ட்டை 25 மில்லியன் டாலர் கொடுப்பதாக அறிவித்தது. அப்பொழுதும் பின் லடன் கிடைக்கவில்லை. பிறகு 2011 பாரக் ஒபாமா வந்தவுடன் முழுவதுமாக முடக்கிவிட்டு பின் லடனை பாகிஸ்தானில் சுட்டு தள்ளினார். அதன் பிறகு 10 வருடங்கள் மூடிவிட்டன. மொத்தம் 20 ஆண்டுகள் அமெரிக்க இராணுவம் ஆப்கானை ஆண்டது. இருந்தாலும் தாலிபான்களை முழுவதுமாக ஒடுக்க முடியவில்லை. இல்லை, அவர்கள் இருவரையும் அமர வைத்து சமரசம் பேசி ஒரு நல்லாட்சி அமைய முடிக்கவில்லை. இதுவரை 150 லட்சம் டாலர் கோடி செலவழித்து விட்டனர். 2500 அமெரிக்க இராணுவ படை வீரர்கள் உயிரிழந்து விட்டனர், கொல்லப்பட்டனர். 3500 அவர்களுக்கு சப் கான்ட்ராக்டர்கள் கொல்லப்பட்டனர். 40,000 பேர் உடல் ஊனமுற்றனர். இனிமேலும் அவர்களுக்கு உதவ முடியாது என்று அமெரிக்க இராணுவத்தை ஜோ பைடன் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் படைகளை திரும்ப பெறுவதாக அறிவித்தார். இதனை அறிந்து கொண்ட